2020 இந்தியாவின் மிக உயரிய விருதான விளையாட்டுத்துறையில் வாழ்நாள் சாதனையாளர்களுக்கான தயான்சந்த் விருதை நமது பாரத குடியரசுத் தலைவர் மாண்புமிகு திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில் மதுரையைச் சேர்ந்த திரு ரஞ்சித்குமார் அவர்கள் அந்த விருதினை பெற்றது மிகவும் பெருமைக்குரியது. இவர் தேசிய அளவில் 38 தங்கப்பதக்கங்களும் சர்வதேச அளவில் 10 தங்கப்பதக்கங்களும் 6 வெள்ளிப்பதக்கங்களும் 6 வெண்கலப் பதக்கங்களும் வாங்கி இந்தியாவிற்கு பெருமை சேர்த்தவர் இவரே. இப்பொழுது இவரின் சிறிய உரையை கேட்போம். ஸ்ரீ ஜே ரஞ்சித் குமார். வணக்கம். என்னுடைய பெயர் ஜே ரஞ்சித்குமார். மாற்றுத்திறனாளிகளுக்கான சர்வதேச தடகள விளையாட்டு வீரர், மாற்றுத்திறனாளிகளுக்கான தடகள பயிற்சியாளர், தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தில் பணி செஞ்சு வந்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப ஒரு சந்தோஷமான செய்தி அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஏற்கனவே நம்ம வந்து இந்த 22 ஆண்டுகளாக அந்த விளையாட்டுத்துறையில் வந்து நிறைய சாதனைகள் நாங்கள் பண்ணியிருக்கேன். அதில் முக்கிய சாதனைன்னு பார்த்திங்கன்னா, நான் 1998 என்னுடைய விளையாட்டு கேரியரை நான் ஆரம்பித்தேன். 2014 வரைக்கும் அந்த ஸ்போர்ட்ஸை வந்து தொடர்ந்து மாவட்ட அளவில், தேசிய அளவில், சர்வதேச அளவில் சாதனை படைத்து 2014 ரிட்டைர்மெண்ட் கொடுத்தேன். இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, நிறைய ஒரு என்னால் அதாவது ஒரு விளையாட்டு வீரராக இருந்து எவ்வளோ சாதிக்க முடியுமோ அத்தனை சாதனைகளையுமே என்னால் செய்ய முடிஞ்சிச்சு. ஸோ இதுக்கு வந்து பெரிய எனக்கு ஊன்றுகோல், நான் ரெண்டு காலம் முடியாதனே, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வீல் சேர் தான், என்னுடைய லைஃப் வந்து வீல் சேர் தான். இருந்தாலும் தன்னம்பிக்கையோடு, தைரியத்தோடு, லட்சியத்தோடு என்னுடைய வாழ்க்கை பயணத்தை அந்த விளையாட்டு துறையில் தொடங்கினேன். ரொம்ப பல சிரமங்களுக்கிடையே கடுமையான பயிற்சி, நிறைய தியாகங்கள்லாம் பண்ணி தான் இவ்வளோ பெரிய சாதனைகளை என்னால் பர முடிஞ்சிச்சு. அதாவது பார்த்திங்கன்னா, தேசிய அளவில் இந்த குண்டு எறிதல், வட்டு எறிதல், ஈட்டு எறிதல் போன்ற போட்டிகளில் பார்த்திங்கன்னா 38 தங்கப்பதக்கம் வாங்கியிருக்கேன். அதே மாதிரி 26 முறை இந்தியாவுக்காக விளையாடி 30 நாடுகளுக்கு மேலே சென்று இந்த குண்டு எறிதல், வட்டெறிதல், ஈட்டு எறிதல் போன்ற போட்டிகளில் வந்து 10 தங்கப்பதக்கம், 6 வெள்ளிப்பதக்கம், 6 வெங்கலப்பதக்கங்கள் பெற்று இந்திய தேசிய கொடிக்கும் தமிழ் மண்ணுக்கும் தொடர்ந்து நான் பெருமை சேர்த்துருக்கேன். பெரிய இதெல்லாம் ஒரு விளையாட்டு வீரனாக இருந்து சாதிக்கக்கூடிய ஒரு லட்சியமாக நான் எடுத்துக்கிட்டதுனால இவ்வளோ தூரத்தையும் இவ்வளோ பெரிய சிகரத்தையும் நல்லா தொட முடிஞ்சிச்சு. 2013 சிறந்த விளையாட்டு வீரருக்கான தேசிய விருது முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி அவரிடத்துல எனக்கு கிடைத்தது. ரொம்ப பெருமையாக இருந்தது. தேசிய விருதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அது போக 2007 காமன்வெல்த் கேம்ஸில் வெற்றி பெற்றதுக்காக தமிழக அரசு எனக்கு வந்து தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான தடகள பயிற்சியாளராக நியமித்தாங்க. 13 ஆண்டுகளாக மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து மாவட்ட அளவில், மாநில அளவில், தேசிய அளவில், உலக அளவில் அவங்கள வந்து பயிற்சி கொடுத்து உருவாக்கி சாதனை செய்ததுக்காக மாநில அரசு நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு அம்மாவுங்க வந்து சிறந்த விளையாட்டு பயிற்சியாளருக்கான மாநில விருது கொடுத்து கௌரவப்படுத்தினாங்க. இப்படி இந்த அந்த 1998 இப்போ 2020 வரைக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா, அந்த 22 ஆண்டு காலங்களாக வந்து இந்த விளையாட்டு துறையில் சாதித்ததுக்காக நம்முடைய மத்திய அரசாங்கம் எனக்கு வந்து தயான்சந்த் என்ற வாழ்நாள் சாதனையாளருக்கான இந்தியாவின் மிகப்பெரிய விருது கொடுத்து நம்முடைய மேதகு ராம்நாத் கோவிந்த் சார் அவரிடத்துல பெற்றுக்கொண்டேன். இது மிகப்பெரியமையான விஷயம். என்னுடைய லைஃப் கேரியரில் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி. ஏன்னா இந்த விருது வந்து பார்த்திங்கன்னா, தமிழகத்தில் எந்த ஒரு விளையாட்டு வீரரும் வாங்க முடியாத ஒரு விருதை வந்து நான் கைப்பற்றிருக்கேன். ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு தமிழக வரலாற்றிலே வந்து நம்ம வந்து விருது வாங்கி இடம் பெற்றிருக்கோம். நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் வாழ்த்து தெரிவித்தாங்க, ஏனைய அனைத்து தலைவர்களுமே வாழ்த்து தெரிவித்தாங்க, அமைச்சர்களும் வாழ்த்து தெரிவித்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்னை போன்ற மாற்றுத்திறனாளிகள் நிறைய பேர் வந்து அவங்களே விருது வாங்கின மாதிரி அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாகி எல்லாமே ஃபோன் பண்ணி வாழ்த்து தெரிவித்தாங்க. இதெல்லாம் வந்து எனக்கு பெரிய உற்சாகத்தையும் மன தைரியத்தையும், இன்னும் நிறையா சாதனைகளை வந்து செய்யணும், நான் பண்ண முடியாத சாதனைகளை வந்து
இன்னும் வரக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் விளையாட்டு வீரர்களுக்கு அவங்களை தயார்படுத்தி இன்னும் கடுமையான பயிற்சிகள் கொடுத்து வரக்கூடிய பாரா ஒலிம்பிக் கேம்ஸ், ஏசி கேம்ஸ்லாம் பதக்கம் பெற வைக்கணும்னு ஒரு பெரிய லட்சியமாகவே இந்த விருது எனக்கு ஒரு பெரிய உந்துதலை கொடுத்துருக்கு. ரொம்ப சிறப்பான விஷயம். இந்த விருதுக்காக வந்து பல உழைப்புகளை கொடுத்துருக்கோம், பல தியாகங்களை கொடுத்துருக்கோம், பல என்ன கரடுமுரடான பாதைகளை கடந்து வந்திருக்கோம். ஏன்னா ஒரு வெற்றி என்பது உடனே கிடச்சிடாது. அதாவது வெற்றி என்பது அதாவது எளிதல்ல, தோல்வி என்பது முடிவல்ல அப்படின்ற மாதிரி வீழ்வதை காட்டில் வீழ்ந்து கிடப்பதான் கேவலமான விஷயம் அப்படின்னு சுவாமி வேந்தனே சொல்லியிருக்காரு. நம்ம வந்து தோல்வியில் தான் வெற்றியினுடைய அதாவது தோல்வியினுடைய தான் தோல்வியில் தான் வழிகள் தெரியும், வெற்றி பெறுவதற்கான வழிகள் தெரியும். அந்த வழிகளை வந்து பல தோல்விகளுக்கிடையே தான் இந்த வெற்றிகளை என்னால் பெற முடிஞ்சிச்சு. ஸோ அன்மிக்க இளைஞர்களே, மாணவ மாணவிகளே, இன்றைக்கி வந்து மீடியாக்களில் பேப்பர் செய்தியில் பார்க்குறோம் நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் கூட வந்து தன்னைத்தானே மாய்த்து கொண்டு இருக்கிற போது ரொம்ப வேதனையாக இருக்குது. கால்வு அதாவது படிப்பு சரியாக வரலைன்னு சொல்லி தன் உயிரை மாய்த்து கொள்கிறாங்க. அதே மாதிரி கஷ்டங்கள் அதாவது வாழ்க்கையில் நம்ம அவ்வளோதான் ஒன்றுமே செய்ய முடியலன்னு சொல்லி சில பேர் தன்னைத்தானே தாழ்வு மனப்பான்மை ஓடு மாய்த்து கொள்கிறாங்க. அப்புறம் சின்ன அம்மா அடிச்சிட்டாங்க, அப்பா அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் தவறாக முடிவுலாம் போகும்போது ரொம்ப மனவேதனையாக இருக்குது. ஸோ நம்ம வாழ்க்கை என்பது வாழ்வதற்கு தான். இந்த பூமியானது வந்து ஒரு அழகான பூமி. இந்த பூமியில் நம்ம படைக்கப்பட்டிருக்கோம். இதுக்கு இந்த பூமியில் நம்ம பிறந்துட்டோம். இந்த பூமிக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த நாட்டுக்கு என்ன செய்ய போகிறோம், சமுதாயத்துக்கு என்ன செய்ய போகிறோம், நம்மளுடைய பெற்றோர்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கு என்ன செய்ய போகிறோம், அப்படி தான் நம்ம வாழ கற்றுக்கணும். தவிர ஏதோ வந்து வாழ்ந்தோம் பிறந்தோம் போனோன்றது கூடாது. பிறப்பது வந்து ஒரு யதார்த்தமாக இருக்கலாம், இறப்பது வந்து ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் அப்துல் கலாம் ஐயா கூறியிருக்கிறாங்க. அது போன்ற வாழ்க்கையை நான் வாழ்ந்திருக்கேன். நான் வந்து நிறைய அந்நிய மண்ணில் போய் இந்திய தேசிய கொடி விளையாடும் போது நான் வாங்கிய பதக்கத்துக்காக அந்த நாட்டில் நம்முடைய தேசிய கொடி ஏற்றி இறக்குவாங்க. எண்ணி ஏறியாமலே அழுது விடுப்பேன். அப்போது நான் சொல்வேன், எனக்கு நான் இப்போ என்னோடய உயிர் போனாலும் சந்தோஷம், ஏன்னா நான் வந்து ஒரு மாற்றுத்திறனாளியாக பிறந்து என்னுடைய தேசத்துக்கு நான் பெருமை சேர்த்துட்டேன். அப்படிலாம் ஒரு நாட்டு பற்று நான் ஒரு நாட்டினுடைய நாட்டுக்கு பெருமை சேர்க்கணும், நம்மளை நாம் வளர்க்கணும், இதெல்லாம் வந்து அந்த தன்னம்பிக்கையிலையும் விடாமுயற்சியிலையும் சாதனைகளை தான் இது அமையும். அதனால் அன்புமிக்க மாணவ செல்வங்களே, நல்லா ஜாலியாக நீங்கள் வாழ்க்கையை அனுபவிங்க, நல்லா படிங்க, நல்லா ஓடி ஆடி விளையாடுங்க, பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிங்க. அதே மாதிரி சமுதாயத்தில் வந்து நமக்கு வந்து பல பாடங்களை கற்றுக் கொடுத்தாலும் எதிர்த்து நின்று போராடி ஜெயிக்க முயற்சி பண்ணுங்க, தன்னம்பிக்கையோடு இருங்க. தாழ் மனப்பான்மை ஒரு துளி கூட உங்களோட வாழ்க்கையில் வழங்கக்கூடாது. எனக்கு ரெண்டு காலம் முடியலை, மண்ணுக்குள்ளே போகிற வரைக்கும் என்னுடைய லைஃப் வந்து வீல் சேர் தான். ஆனாலும் நான் வந்து தாழ் மனப்பான்மையோடு இல்லாமல் தன்னம்பிக்கையோடு இருந்தனால தான் இவ்வளோ பெரிய சிகரத்தை என்னால் தொட முடிஞ்சிச்சு. ரெண்டு காலும் முடியாதவனே நானே இவ்வளோ சாதனை செய்யும் போது அன்புமிக்கவர்களே, இளைஞர்களே, மாணவ மாணவிகளே, உங்களுக்கான எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் என்னை காட்டிலும் 200 மடங்கு சாதனையை உங்களால் செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தையும் ஒரு நோக்கத்தையும் லட்சியத்தையும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வருங்காலம் உங்களுடையது, வருங்காலம் நம்மளுடையது. இந்தியாவை வந்து நம்ம தான் வளர்ச்சாக்க வேண்டும், இந்த தேசத்தை நம்ம தான் வளர்க்க வேண்டும். அதற்கு நீங்கள் வந்து கடுமையாக உழைத்து எந்த ஒரு விஷயத்தினாலும் கடுமையாக போராடினா கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அதாவது வெற்றியின் ரகசியத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது நான் தோக்கப் போகிறோம் என்று தெரிந்தும் கடைசி வரை தோக்கக்கூடிய தைரியம் போராட்ட குணம் எனக்கு இருந்ததுனால தான் இன்றைக்கி நான் வந்து வெற்றி அடைஞ்சிருக்கேன். அந்த மாதிரி ஒரு போராடக்கூடிய குணம் உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி அடையும் என்று கூறிக்கொண்டு, தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, உயர்ந்த லட்சியம் இவை யாவும் இருந்தால் கல்லை கூட பொன்னாக்கலாம். ஜெய்ஹிந்த். நன்றி, வணக்கம்.